நியாயமான விலையும் நம்பிக்கையான சேவையும். விஷன் கியா, நம்பகமான பார்வை. வணக்கம் நண்பர்களே. இத்தனை விரைவாக இந்த நாள் வரும் என்று யாரும் நினைத்திருக்கவில்லை இல்லையா? லங்கா பிரீமியர் லீகின் முதல் சுற்றின் இறுதியாட்டம் இன்றைய நாளில் இடம்பெறப் போகிறது. இந்த ஒரே ஒரு போட்டிக்கு பிறகு இடம்பெறப் போகின்றது 3 நாக் அவுட் போட்டிகள். அந்த 3 போட்டிகளில் 2 அரையிறுதி போட்டிகளும் 1 இறுதி போட்டியும் இருக்கின்றன. நேற்றைய நாளோடு அரையிறுதிக்கான 4வது அணியும் தெரிவு செய்யப்பட்டது. கால் கிளேடியேட்டர்ஸ் மிக அற்புதமான வெற்றி. அந்த அணியில் தனித்து தெரிகின்ற ஒரு நட்சத்திரமான தனுஷ குணத்திலகவுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக இதை நான் கருதுகிறேன். அவரது தனிப்பட்ட துடுப்பாட்ட பெறுபவர்கள் 400 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கின்றனர். மொத்தமாக அவர் தனித்து நின்று ஆடுகின்ற இந்த ஆட்டத்துக்காக கிடைத்த ஒரு வெகுமதியாகவே இதை நாங்கள் கருதி கொள்ள வேண்டும். எனவே கோல் கிளேடியேட்டர்ஸுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளலாம். மிகப்பெரிய அணிகளாக தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்தி வந்த 3 அணிகளோடு 4வது அணியாக கோல் கிளேடியேட்டர்ஸ் இப்பொழுது இணைந்திருக்கிறது. நேற்றைய போட்டிகள் 2 பற்றி நாங்கள் பார்ப்பதற்கிடையில் 3 முக்கியமான செய்திகள் இருக்கின்றன, அவற்றை பகிர்ந்துவிட்டு செல்லலாம். இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி ஒன்று நேற்றைய நாளில் வெளியாகி இருந்தது. நேற்றைய தினம் ஒரு சந்தேகத்தோடு நாங்கள் பார்த்திருந்தோம், இலங்கை தென்னாப்பிரிக்காவுக்கு செல்கின்ற டெஸ்ட் தொடர் இடம்பெறுமா இல்லையா என்பது குறித்து நிறைய கேள்விகள் இருந்தன. காரணம், 7 நாட்கள் இடைவெளிக்குள் இலங்கை அணி தென்னாப்பிரிக்காவில் டெஸ்ட் போட்டியை முடித்துக் கொண்டு வந்து இங்கே இங்கிலாந்தோடு ஆட வேண்டும் அடுத்த வருடத்தில். எனவே டிசம்பர் மாதம் இந்த மாதத்தில் இறுதி பகுதியில் தென்னாப்பிரிக்கா செல்ல உள்ள இலங்கையின் பயணம் நிச்சயமாகுமா ரத்தாகுமா என்ற கேள்விகளோடு இருந்த நிலையில் கிரிக்கெட் தென்னாப்பிரிக்காவும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டும் சேர்ந்து இப்பொழுது அறிவித்திருக்கின்றன, 2 டெஸ்ட் போட்டிகள் நிச்சயமாக இடம்பெறும், செஞ்சுரியன் மற்றும் ஜோகன்ஸ்பர்க் ஆகிய இடங்களில் என்று சொல்லி. மேலதிக விவரங்களை நீங்கள் சூரிய நிலைகளில் தொடர்ந்து அறிந்து கொள்ளலாம். 2வது விஷயம், நேற்றைய தினம் ஆஸ்திரேலியாவின் மிகப்பெரிய 2020 தொடரான பிக் பாஷ் லீக் ஆரம்பித்திருக்கிறது. இது 10வது தடவையாக இடம்பெறுகின்றது. 8 அணிகள் மோதிக்கொள்ளும் தொடர். 3வது செய்தி, ஜெப்னா ஸ்டாலியன்ஸ் அதிகமாக பேசப்பட்ட ஒரு பெயர், முதல் 4 வெற்றிகளை அனாயசமாக பெற்றுக்கொண்டு வந்த அணி இப்போது கொஞ்சம் தடுமாறிக்கொண்டிருந்தது. அடுத்த 4 போட்டிகளில் 3 தோல்வி, ஆனாலும் அரையிறுதி வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கியிருந்த ஜெப்னா ஸ்டாலியன்ஸ் தங்களது உத்தியோகபூர்வமான பாடலை முழுமையான பாடலாக சூரியன் மூலமாக அறிமுகப்படுத்தியது உங்களுக்கு தெரியும். இப்பொழுது தங்கத்தேன்மழை அளவுக்கு வரக்கூடிய அளவுக்கு மிக பிரபலமான பாடலாக ஒரு நாளுக்கு 4-5 தடவைகள் சூரியன் அலைகளில் ஒலித்துக் கொண்டு இருக்கிறது உங்கள் விருப்பத்துக்காக. வானிலை மூலமாக சூரியன் அறிமுகப்படுத்தியதை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இப்போது இந்த பாடலை காணொலியாக ஜெப்னா ஸ்டாலியன்ஸ் அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. ரசிகர்களுக்கு குஷியான விடயமாக இருக்கின்றது. அந்த இணைப்பை நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் தருகின்றோம். அதுபோல சூரியன் இதை வானிலையில் அறிமுகப்படுத்தியதை பற்றிய இணைப்பும் கீழே இருக்கிறது, நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். இப்போது நேற்றைய போட்டிகளுக்கு செல்வோம். பாடலை எல்லாம் அறிமுகப்படுத்தியது சரி, வாடா மச்சான் என்று ரசிகர்களை அழைப்பது சரி, ஆனால் வெற்றியை வாடா மச்சான் என்று அழைக்க முடியாமல் போயிருக்கின்றது. கடந்த 4 போட்டிகளிலும் 1 போட்டி மழையினால் கழுவப்பட்டது. மற்ற 3 போட்டிகளிலும் ஜெப்னா ஸ்டாலியன்ஸ் தோற்று போயிருக்கிறது. நேற்றைய நாளில் ஒரு தீர்க்கமான போட்டியாக அமைந்திருக்க வேண்டிய போட்டி கொலம்போ கிங்ஸோடு ஜெப்னா ஸ்டாலியன்ஸ் வெல்லும் இல்லாவிட்டால் நெருக்கடியான போட்டி ஒன்றை கொடுக்கும் என்று சொல்லி பார்த்தால் உண்மையில் 6 ஓட்டங்களால் தான் கொலம்போ கிங்ஸ் வென்றது. ஆனாலும் ஆதிக்கம் செலுத்தியது என்னவோ கொலம்போ கிங்ஸ் என்பதை யாரும் மாற்ற முடியாது. லோரி எவான்ஸ் இந்த தொடரில் 1வது சதம் பெற்ற வீரராக மாறியிருந்தார். பாருங்கள், போட்டி 18வது போட்டி எட்டிய பிறகுதான் 1வது சதம் பெறப்பட்டது. அவிஷ்க பெர்னாண்டோ, திசர் பெர்ரா, நேற்றைய தினம் தனுஷ குணத்திலக ஆகியோர் சதம் பெறும் வாய்ப்பை நெருங்கி வந்திருந்தார்கள். ஆனால் சதத்தை பூர்த்தி செய்து கொண்டவர் இங்கிலாந்தின் லோரி எவான்ஸ். லோரி எவான்ஸை பொறுத்தவரையில் அவரது 2வது 2020 சதம், ஆனால் அதிகபட்ச ஓட்டு எண்ணிக்கையாக இது அமைந்திருக்கிறது. 5-6 ஓட்டங்கள், 9-4 ஓட்டங்களோடு வரும் 65 பந்துகளில் இதை பூர்த்தி செய்தார். குறிப்பாக அவரது 2வது அரைச்சதம் 56 பந்துகளில் பெற்றுக்கொள்ளப்பட்டது. இவரது சதத்தோடு இறுதியாக வந்த அன்றே ரசலும் 14 பந்துகளில் 21 ஓட்டங்களை விளாசி தள்ள நேற்றைய தினம் 4 மாற்றங்களை செய்து களமிறங்கிய ஜெப்னா ஸ்டாலியன்ஸ் 173 ஓட்டங்களை கொடுத்திருக்கிறது கொலம்போ கிங்ஸ் அணிக்கு. 4 மாற்றங்களை பொறுத்தவரையில் வியாஸ்கான் முக்கியமான மாற்றமாக அமைந்திருந்தார். அதுபோல உஸ்மான் ஷின்வாரிக்கு ஓய்வு வழங்கப்பட்டது அவரை அரையிறுதி போட்டிகளுக்கு தயார்படுத்தும் விதமாக. இது மட்டுமல்லாமல் நேற்றைய நாளில் சத்துரங்கடி செல்வாவும் அணிக்குள்ளே உள்வாங்கப்பட்டிருந்தார். வினோ பெர்னாண்டோவின் பந்துவீச்சு மிக மோசமாக இருக்கிறது. அநேகமாக அரையிறுதி போட்டிகளுக்கு அவரும் அணியில் இடம்பெற மாட்டார் என்று நம்பப்படுகின்றது. ஜெப்னா ஸ்டாலியன்ஸை பொறுத்தவரையில் விஜயகாந்த், வியாஸ்கான், வினோ பெர்னாண்டோ போன்ற வீரர்களை எல்லாம் விட்டுவிட்டு ஒரு அனுபவம் வாய்ந்த அணியை திடப்படுத்தி அரையிறுதிக்கு அனுப்புவது நோக்கமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். விஜயகாந்த், வியாஸ்கான் 3 போட்டிகளில் முடிந்தளவு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி இருந்தார். இனி வரும் காலத்தில் அவர் கழக மட்ட போட்டிகளிலும் ஆடி தன்னுடைய திறமையை வெளிப்படுத்திக் கொண்டு மேலும் அனுபவத்தோடு அடுத்த பருவகாலத்தில் தன்னோடு சேர்ந்து அணிக்குள்ளே வந்திருந்த வடமாகாணத்தைச் சேர்ந்த வீரர்கள் மற்றும் இதர வீரர்களோடு அணிக்குள்ளே பிரவேசிப்பார் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம்.
இதேவேளை நேற்று நாளை பொறுத்தவரையில் வழமை போல வனித வாசரங்கடி செல்வா தன்னுடைய வலையை பின்னியிருந்தார். ஒரு விக்கெட் தான் அவருக்கு கிடைத்திருந்தது. துடுப்பாட்டத்திலும் அவரது பங்களிப்பு தான் தேவைப்பட்டது. காரணம், நேற்றைய நாளில் அபிஷேக் பெர்னாண்டோ உபாதை காரணமாக விளையாடவில்லை என்று சொல்லி கருதப்படுகிறது. அரையிறுதிக்கு முதல் அவர் திடகாத்திரம் அடைவார் என்று நம்பியிருக்கலாம். ஜோன்சன் சார்ல்ஸ் 8 ஓட்டங்கள், டாம் மூவஸ் 23 ஓட்டங்களை பெற்றிருந்தார். சரித் அசரங்க மீண்டும் தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு நேற்று அவர் தான் ஜப்பான் ஸ்டெலியன்ஸுக்காக கூடுதலான ஓட்டங்களை பெற்றுக் கொண்டவர். 27 பந்தயங்களில் 32 ஓட்டங்களை அனாயாசமாக ஆடி பெற்றுக் கொண்டார். இவருக்கு தொடர்ந்து வாய்ப்புகளை வழங்கிக் கொண்டு இருக்க வேண்டும். ஷொய்ப் மாலிக் 29 ஓட்டங்கள், சத்ரங்க டீசல்வா 4, திசர பெர்ரா 22. நேற்றைய நாளில் கொஞ்சம் சோபிக்க பார்த்திருந்தார். ஆனால் இன்னும் கொஞ்சம் நின்று ஆடவிடும் திசர பெர்ரா 2-4 ஓட்டங்கள், 2-6 ஓட்டங்களை வேகமாக பெற்றுக் கொண்டு அவசரப்பட்டு நேற்றைய தினம் ஆட்டமிழந்திருந்தார். ஆனால் வனித வாசரங்க இறுதி வரை போராடி பார்த்தார். அவரும் சுரங்க லக்மாலும் சேர்ந்து இறுதி வரை போராடி 42 ஓட்டங்களை இணைப்பாடமாக பெற்றாலும் 6 ஓட்டங்களால் தோற்று போனார்கள். மிக சிறப்பாக பந்து வீசிய ரசல் 46 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். போட்டியின் சிறப்பாட்டக்காரர், இந்த லங்கா பிரீமியர் லீகின் முதலாவது சதத்தை பெற்றுக்கொண்ட லூரி எவான்ஸ் என்பதை சொல்லவும் வேண்டுமா? எனவே இந்த வெற்றியோடு கொலம்பஸ் கிங்ஸ் தங்களது முதல் 2 இடங்களில் ஒன்றை உறுதிப்படுத்திக் கொண்டது என்று சொல்லலாம். அதே வேளையில் ஜப்பான் ஸ்டெலியன்ஸ் 3க்கு கீழே இறங்க முடியாது, ஆனால் 3ஆம் இடம் உறுதி. எனவே இப்பொழுது ஜப்பான் ஸ்டெலியன்ஸுக்கு இருக்கின்ற வாய்ப்பு, இன்றைய தினம் இடம்பெறுகின்ற போட்டி, இன்று நாளில் இடம்பெறுகின்ற போட்டியில் தோல்வி உருகின்ற அணியை ஜப்பான் ஸ்டெலியன்ஸ் சந்திக்கும். வெற்றி பெறுகின்ற அணி நேற்றைய தினம் 4ஆம் இடத்தை தனது உறுதிப்படுத்திக் கொண்ட கோல் கிளேடியேட்டர்ஸ் அணியை சந்திக்க போகிறது. எனவே அது தம்புள்ள வைக்கிங்கா இல்லாவிட்டால் கொலம்போ கிங்ஸா என்பதைத்தான் நாங்கள் இன்றைய நாளில் அறிந்து கொள்ளப் போகிறோம். இதில் முக்கியமான விடயம், இப்போது புள்ளிகளின் பட்டியலை பொறுத்தவரையில் தம்புள்ள வைக்கிங் தான் முதலாம் இடத்தில் இருக்கிறது. எனவே மழையினால் கழுவப்பட்டாலும் அவர்கள் தான் முதலாம் இடமாக வருவார்கள். நேற்றைய நாளில் கேண்டி டாஸ்கர்ஸ் மற்றும் கோல் கிளேடியேட்டர்ஸ் அணிகள் மோதிய போட்டி மிக விறுவிறுப்பான போட்டியாக கருதப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு கால் இறுதி. இதில் வெற்றி பெறுகின்ற அணிக்கு அருகிறது இடம் உறுதி. ஆனால் கேண்டி டாஸ்கர்ஸ் அந்த போராட்ட குணத்தை காணவில்லை. ஜப்னா ஸ்டெலியன்ஸை அவர்கள் வீழ்த்திய போது அவர்கள் காட்டிய உத்வேகமும் உற்சாகமும் தனியாக இருந்தது. அதுக்கு டேல் ஸ்டெயின் வந்ததும் ஒரு காரணமாக இருந்தது. நேற்றைய நாளில் முதலில் இவர்கள் துடுப்படுத்த ஆடியதோ என்னவோ, கோன் கிளேடியேட்டர்ஸின் ஆதிக்கம் தான் போட்டியின் முதல் பந்தில் இருந்து மிக துல்லியமாக பந்து வீசி இருந்தார்கள். உண்மையில் ஷெகன் அப்ரிடி போன பிறகு பானுக ராஜபக்ச மிக சாதுரியமாக இந்த அணியை வழி நடத்துகிறார். மிக லாபகமாக சாமர்த்தியமாக தன்னுடைய நகர்வுகளை மேற்கொள்கிறார் என்பது மட்டும் உறுதி. நேற்றைய நாளில் ஆரம்ப பந்து வீச்சாளர்களாக அவர் கொண்டு வந்த முகமது அமீரும் அதுபோல பொடிமாலிங்க நம்ம நுவான் துஷாரமும் மிக அற்புதமாக பந்து வீசியிருந்தார். நுவான் துஷாரா 2 ஓவர்கள் வெறும் 8 ஓட்டங்களை கொடுத்து 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். உண்மையில் நேற்றைய நாளில் முகமது அமீரையும் அவர் விஞ்சி இருந்தார் என்று சொல்லலாம். அமீர் ஒரு ஓட்டமற்ற ஓவரோடு 4 ஓவர்கள் 11 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள். இந்த 2 பேரின் பந்து வீச்சில் ஆரம்பத்திலே சுருள் ஆரம்பித்த கேண்டி டாஸ்கர்ஸ் மீளவே முடியவில்லை. தனியே குசல் மெண்டிஸ் மட்டும் ஒரு பக்கம் நின்று கொண்டார். 42 பந்துகளில் 68 ஓட்டங்களை எடுத்து அற்புதமாக ஆடியிருந்தார். அவருக்கு துணையாக பெரிதாக யாரும் சேர்ந்து கொள்ளவில்லை என்பதுதான் பெரிய ஒரு சிக்கலாக இருந்தது. இறுதியாக கேண்டி டாஸ்கர்ஸ் 5 பந்துகள் மீதம் இருக்க சகல விக்கெட்டுகளையும் இழந்து பெற்றுக் கொண்டது வெறும் 126 ஓட்டங்கள் தான். இந்த 2 பேரை பற்றி சொல்லியிருந்தேன், நுவான் துஷார, முகமது அமீர். இவர்களை தவிர நேற்றைய நாளில் தனஞ்சய லக்ஷான் அதுபோல ஆராய்ச்சிகி ஆகியோரும் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார்கள். இதை தவிர நேற்றைய நாளை பொறுத்தவரை இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்க வேண்டும். நாங்கள் இதில் தனஞ்சய லக்ஷான் மிக அற்புதமான இலங்கையின் ஒரு புதிய கண்டுபிடிப்பாக தெரிகிறார். இந்த தொடரில் பரிணமித்து தெரிந்த ஒரு சில புதிய வீரர்களில் ரமேஷ் மெண்டிஸ் அவர் ஏற்கனவே முதல் தர அனுபவம் வாய்ந்தவர். அவரை புதுமுக வீரராக நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியாது. ஆனால் இன்னொரு பக்கம் தீக்ஷில டீசல்வா இருக்கின்றார் கொலம்போ கிங்ஸில். அதுபோல இந்த பக்கம் வருகின்றார் இப்பொழுது நுவான் துஷார, பொடிமாலிங்க மற்றும் தனஞ்சய லக்ஷன். இந்த வீரர்களை கவனித்துக் கொள்ளுங்கள், எதிர்கால இலங்கை அணிக்கு தேவைப்படுவார்கள். இந்த வெற்றி இலக்கை அடைவதற்கு காலி கொஞ்சம் கஷ்டப்படுமா என்ற நிலை இருந்தது. காரணம், கேண்டி டாஸ்கர்ஸில் கடந்த போட்டியில் மிகச்சிறப்பாக பந்து வீசிய நுவான் பிரதீப், விஸ்வ பெர்னாண்டோ, டேல் ஸ்டெயின் ஆகியோர் அற்புதமான ஃபார்மில் இருக்கிறார்கள் என்று கருதப்பட்டது. ஆனால் அத்தனை பேரையும் மிக லாபகமாக எதிர்கொண்டது கால். குறிப்பாக இந்த 130 ஓட்டங்கள் நேற்றைய தினம் அவர்கள் அடைந்த இலக்கில் முக்கால் வாசிக்கு மேலே பெற்றுக்கொண்டவர் இப்போது மிகச்சிறந்த ஃபார்மில் இருக்கின்ற தனுஷ்வ குணத்திலக்கு. ஆட்டம் இழக்காமல் 94 ஓட்டங்கள், 66 பந்துகளில் 4-6 ஓட்டங்கள், 12-4 ஓட்டங்கள். இதற்கு முந்தைய போட்டியில் தான் அவர் கூடுதலாக 4 ஓட்டங்களை அடிக்க ஆசைப்படுகிறேன், காரணம் ஹம்பாந்தோட்டை பெரிய மைதானம், அதுபோல் ஆட்டம் இழக்க கூடாது என்று சொல்லியிருந்தார். ஆனால் நேற்றைய நாளில் டேல் ஸ்டெயின் உட்பட அத்தனை பேரையும் போட்டு விளாசி தள்ளியிருந்தார். 4-6 ஓட்டங்கள், 12-4 ஓட்டங்களோடு 66 பந்துகளில் 94. ஒரு பக்கம் ஹசரத்துல்லா ஜசாய் நின்று கொண்டார் 20 ஓட்டங்களை பெற்று. அவர் ஆட்டம் எடுத்த பிறகு அஹ்சான் அலி வந்து மறுபக்கத்தை பிடித்துக் கொண்டார். எனவே 9 விக்கெட்டுகளால் இந்த வெற்றி கிட்டப்பட்டது. நேற்றைய தினம் தனுஷ குணத்திற்கு 400 ஓட்டங்களை தாண்டி இருந்தார். இறுதியாக ஒரு பந்து கிடைத்திருந்தால் அவர் இந்த லங்கா பிரீமியர் லீகில் 2வது சதம் பெற்ற வீரராக மாறியிருக்கக்கூடும். எனவே இப்போது முதல் சுற்று ஆட்டங்கள் முடிவடைகின்ற நிலையில் கூடுதலான விக்கெட்டுகளை வீழ்த்தியவராக 13 விக்கெட்டுகளோடு வனித ஹசரங்க இருக்கின்றார். அதுபோல 426 ஓட்டங்களை பெற்று கூடுதலான ஓட்டங்களை பெற்றவராக தனுஷ குணத்திலக இருக்கின்றார்.
தனுசு குணத்திலக்கவும் வனிதா ஆசரங்கவும் தத்தம் அணிகளை அரையிறுதிக்கு கொண்டு செல்கின்றார்கள். இன்றைய தினம் டம்புள்ளை வைக்கிங்கா கொழும்பு கிங்ஸா வெற்றி பெறுவார்கள் என்பதை ஆர்வத்தோடு நீங்கள் எதிர்பார்த்திருக்கலாம். காரணம், இந்த போட்டி மிக முக்கியமானதாக அமையும். யார் யாரை சந்திக்கப் போகின்றார்கள் என்பதை பார்ப்பதற்கு. எனவே ஒன்று மட்டும் நிச்சயம், திறமையான அணிகள் உள்ளே வந்திருக்கின்றன. கேண்டி டஸ்கஸ் மட்டுமே துரதிர்ஷ்டம் வாய்ந்த அணியாக இப்பொழுது விடைபெற்றுக் கொள்கின்றது. பல பேர் கேட்டிருந்தீர்கள், இதற்கு பிளே ஆஃப் முறைதான் சரியான முறையா என்று சொல்லி. உண்மைதான், பிளே ஆஃப் முறையின் அடிப்படையில் அதிகமான வெற்றிகளை முதல் சுற்றில் பெற்றுக்கொண்ட அணிக்கு ஒரு தனியான சாதகத்தன்மை இருக்கும். இதில் சில வழிகள் நான்காம் இடத்தை பிடித்து வந்திருக்கின்ற கால் கிளேடியேட்டர்ஸ் முதலாம் இடத்தை பிடிக்கின்ற அணியை வீழ்த்தி அரையிறுதிக்குள் இருந்து இறுதிப் போட்டிகள் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எனவே அது அவ்வளவு நல்லதில்லை என்று கருதுவோருக்காகத்தான் பிளே ஆஃப் முறை உண்மையில் மிக சாதகமானது என்று நானும் கருதுகிறேன். என்றாலும் இது அரையிறுதி முறை அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்ட லங்கா பிரீமியர் லீக். பார்க்கலாம் பொதுவாக இன்றைய நாளின் ஸ்கோர் விவரங்களையும் சூரியன் மூலமாக அறிந்து கொள்ளுங்கள். உங்களது கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை நீங்கள் பதிந்து கொள்ளலாம்.